ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் நீமு டிவிஎம் சேனல். நான் சதீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லிட்டேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது, ஒரு நாளைக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு வச்சிங்கன்னா முடியும், கட்டாயமாக முடியும். இந்த வீடியோவை முயற்சா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மற்றும் இதுவரை நம்ம நீமு டிவிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு பெல்லனுக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடிக்கடி நாங்கள் போடக்கூடிய வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும். முக்கியமான தகவல்கள் நான் இனிமேல் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி உங்களுடைய நீங்கள் பார்த்ததுக்கான அடையாளமாக ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் போட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஆமாம், இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே பார்க்குற எல்லாருக்குமே ஒவ்வொருக்கும் முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, எப்படி அந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸ் என்பது எப்படி ஒரு நாளைக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கலாம் இது பொய்யின்னு சொல்லிட்டு. மற்ற வீடியோஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, நிறைய பேர் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் 100 சப்ஸ்கிரைப் வந்து ஒரு டிஃபிகல்டான விஷயம், இது பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் நிறைய நினைக்கலாம். ஆனால் அதுதான் பொய். நான் இந்த வீடியோவில் 100 சப்ஸ்கிரைப்பு 100% ப்ரூஃபோடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு நாளைக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அல்லது 500 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னால் வாங்க வைக்க முடியும். ஆனால் உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ண நான் விரும்பலை. நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு சிம்பிளாக, அதாவது ஈஸியாக 100 சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி ரீச் பண்ணலாம், ஒரு நாளைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் 100 சப்ஸ்கிரைபர்ஸு சப்ஸ்கிரைப் பண்ண எப்படி வைக்கிறதுன்றத மட்டும் நான் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய டெக் சேனல்ஸ்லாம் இருக்குது, பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு கடினமான விஷயம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறது, ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறது எவ்வளோ கடினமான விஷயம்னு சொல்லிட்டு தெரியும். இன்றைக்கி அவங்க நிறைய ஒரு நாளைக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வாங்கலாம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இது ரொம்ப வந்து கடினமான ஒரு செயலாக இருந்தது. ஒரு ஒரு பெரிய ஒரு சில சேனல்ஸ்லாம் ஒரு மைல் ஸ்டோனாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸ் என்பது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் நிறைய சேனல்ஸ் இருக்கு. எல்லா சேனல்ஸும் ஒரு சில சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த 4000 hours வந்து ஈச்சாக ரீச் பண்ணிடுறாங்க. ரீச் பண்ணிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் 1000 சப்ஸ்கிரைப் என்பது அவங்களுக்கு ஒரு கடினமான விஷயமா இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஒரு நாளைக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ், 10 நாளில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய சேனலை ஈஸியாக டெவலப் பண்ணலாம். அதுக்காண்டான உங்களுக்கு சப்ஸ்கிரைப்ஸ் வேணும்னாலும் அதை பயன்படுத்தலாம், வேணானாலும் விட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க, அதை எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் என்ன சொல்லுங்கள், பொய்யா மெய்யாலாம் யோசிக்காதீங்க, கம்பல்சரி உண்மை. அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சாட் டியூப் அப்படின்ற ஒரு ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் நான் என்ன பண்ணுறேனோ அதேமாரி நீங்கள் செஞ்சால் போதும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஐயோ, என்ன ஆப் டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்களே அப்படிலாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ஆப்பு தாங்க, ஒரு 7 MB இருக்கிற ஒரு ஆப்பு தான். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எதுவுமே அதை பண்ணதால அதில் வந்து உள்ள உங்களுடைய சேனல் நேமை மட்டும் உள்ளே கொடுத்துட்டு போனால் போதும். அதில் இந்தியான்னு இருக்கும், அந்த இந்தியான்றத ப்ரெஷ் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த இந்தியான்றதை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு, இந்தியானா இந்தியா மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூபர்ஸும் அதில் வந்து அவங்களுடைய சேனலை லிங்கை கொடுத்து அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக வருவாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, சஃபார் சப்புன்னு அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 500 பேர் சப் பண்ணிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்க மறுபடியும் உங்கள் அந்த 500 பேரும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். அப்புறம் இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கம்பல்சரி இதில் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கணுங்க. அதாவது அந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வந்ததா இல்லையா அப்படின்றத கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போது நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சாட் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். சாட் டியூப் டைப் பண்ணுங்கள். சாட்டு இங்கே பாருங்கள், இதை வந்துச்சு பாருங்கள். சாட் டியூப் சப் ஃபார் சப் இந்த சேனலில் இது தாங்க. இதில் ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு அன்இன்ஸ்டால் ப்ளஸ் ஓப்பன் சொல்லிட்டு காமிக்குது. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சேன் சாட் டியூப் சப் ஃபார் சப்புன்றத. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி தான் இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஓப்பன் ஆன உடனே இது ஹெர்மன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும், ஹெர்மன் காமிக்கும். அந்த அது உள்ளே ஓப்பன் உள்ளே வந்தீங்கன்னா அதில் வந்து என்ன காமிக்கணும் பார்த்தீங்கன்னா,
இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகிறதுல நீங்கள் ஃபஸ்ட்டு போய் உள்ளே போயிட்டு இந்தியான்னு கொடுத்துங்க. இந்தியாவில் நிறைய 1, 2, 3, 4, 5, 6 சொல்லிட்டு நிறைய இப்படி காமிக்கும், அதாவது ஒவ்வொரு ஏரியா. இப்போ இந்தியாவில் நான் வந்து 4 எதில் வந்து அதிகமாக ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்க, இந்த லைனில் க்ரீனில் காமிக்குது பாருங்கள். அதெல்லாம் ஆன்லைனில் இருக்கிறவங்க இப்போன்னு அர்த்தம், ஆன்லைனில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க கூட நம்ம சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ 28 நம்பர்ஸ் இதில் இருக்காங்க. இதை நான் ஒன்று ஆன் பண்ணிக்கிறேன். ஒன்று ஆன் பண்ணோடனே இதில் நிறைய யூடியூப் சேனலுடைய நேம்ஸ் தான் அதில் காமிக்கும். வெற்றி தமிழ், தமிழ் பியூட்டி யூனிவர்சிட்டி ப்ரமோட்டர் சீனு ராஜாப்னு சொல்லிட்டு நிறைய காமிக்க பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எதனா ஒன்று டச் பண்ணுற பாருங்கள். இது ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் பேர் நான் டைப் பண்ணுறேன், இதில் ஆன்லைன் காமிக்குது. அதில் இங்கே ஆன்லைனுக்குனா அவங்க ஆன்லைன் இருக்காங்கன்னா நான் ஒரு ஹாயின் போடுறேன் பாருங்கள். ஹாயின் போட்டேன். அவங்க என்ன திரும்ப மெசேஜ் பண்ணுவாங்க பாருங்கள். நம்மளுக்கு அவங்க திரும்ப மெசேஜ் பண்ணுவாங்க. எனக்கு அதுக்குள்ளே இன்னொருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அவங்களுடைய லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சஃபார் சப்புனா அவங்க சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும், நம்ம சேனலை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்படி நம்ம இதில் ஒரு நாளைக்கு லிமிட் இல்லை, எத்தனை 1000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸு திரும்ப உங்களுக்கு ரிட்டனாக வரும் உங்களுக்கு. இப்போ என்னுடைய லிங்க்கை நான் அனுப்பிச்சு விட்றேன் பாருங்கள், உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்டேன். அதில் நம்ம ஒரு மெசேஜ் பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஷாட் சப் ஃபார் சப் அப்படின்னு சொல்லிட்டு சப் ஃபார் சப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ உங்களுடைய என்னுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டு விடுங்க, திரும்ப நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டு விடுறேன், உங்கள் யூடியூப் சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதுக்கு. இப்போ இவங்க இன்னும் மெசேஜ் பண்ணல, அநேகமாக என்ன செய்கிறேன்னு பார்க்க தெரில. இப்போ இவங்களுக்கு பதிலாக நம்ம இன்னொரு இடத்துக்கு கூட வேறு யாருனா லைனில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வேறு நம்ம போனால் அது உள்ளே போயிடலாம். சரி, எல்லாமே நம்ம உயிர் வளர்ப்போன்னு ஒன்று இருக்குது. எல்லாமே யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வேர்ல்டு வைட்லேருந்து எல்லா யூடியூபர்ஸும் இதில் வருவாங்க. சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிறவங்களும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களும் சரி இதில் வருவாங்க. இதில் கொஞ்சம் விளம்பரம்லாம் வரும், அதை நீங்கள் பார்க்கும்போது விளம்பரம் வரும். இங்கே பாருங்கள், அவங்க எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டு அனுப்பிச்சேன். இப்படி தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்க நான் அனுப்பிச்சிங்களா அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய லிங்க் அனுப்பிச்சி விட்டேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, எப்படி லிங்க் அனுப்பிச்சி விட்றது அவங்களுக்குன்னு சொன்னால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க லிங்க் அனுப்பிச்சி விடுவாங்க. உங்களுடைய லிங்க் எப்படி அனுப்பிச்சி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கீழே வந்து இந்த அட்டாச் பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த பட்டனை டச் பண்ணிங்கன்னா லிங்க்குன்னு வரும், இன்னொன்று கேலரின்னு வரும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, லிங்க்கை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து அட்டாச் ஆகிடும். உங்கள் லிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இப்போ இந்த சார்ட் டியூபை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட் டியூப் ஓப்பன் பண்ணோடனே அதில் உங்களுக்கு கேட்கும் உங்கள் சேனலுடைய நேம் என்னென்னு கேட்கும். அது மட்டும் தான் கேட்கும், வேறு எதுவும் கேட்காது. உங்களுடைய நீங்கள் டைரெக்டாக சைன்இன் கொடுத்துலாம், அதில் பாஸ்வேர்டோ ஐடியோ எதுவும் கேட்காது. நீங்கள் டைரெக்டாக சைன்இன் கொடுத்து உங்களுடைய சேனல் நேம் மட்டும் கேட்கும். உங்களுடைய சேனல் நேம் என்னவோ, இப்போ என்னுடைய சேனல் நீம் டிவிஎம் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் என்னுடைய சேனலை சேனல் பேரை நேம் என்ட்ரி பண்ணால் அதை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே நுழைஞ்சிச்சு. சில நேரங்களில் இது மாதிரி வரும், இது நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, அது திரும்ப போயிடாது. இப்போ அவங்க நம்மளுக்கு இப்போ இன்னொருத்தவங்க எனக்கு அதாவது மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், மெசேஜ் பண்ண போகிறோன்னா ஸ்க்ரீன்ஷாட் சப் ஃபார் சப் அப்படின்றத நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். அவங்க மெசேஜ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சாங்கன்னா திரும்ப நம்மளும் ரிட்டனுக்கு நம்மளோட டோனுக்கு என்ன செய்யணும், அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வேணாலும், 100 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் நம்ம ஈஸியாக அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது வந்து அன்லிமிட்டடு. இதுதான் இப்படி இந்த 1000 சப்ஸ்கிரைப் என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த சார்ட் டியூப் சப்பார் சப் இது உள்ளார் இந்த ஆப்பு மூலிமா உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 10 நாளில் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அதுக்காண்டான உங்களுடைய வியூஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணினா ஈஸியாக மானிட்டைசேஷன் ஆகிடலாம். சரி, வாங்க பார்க்கலாம்.